ஹாய், நான் உங்க ஹரிகிருஷ்ணன். இந்த விடையில் இப்போ சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்அனஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான விஷயங்களை பற்றி தான் சொல்ல போறேன். இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், ஸோ கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அன்அனஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரீ எக்ஸாம்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ரீ எக்ஸாம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய டவுட் என்ன அப்படின்னா, இது வந்து இன்ஸ்டாகிராம்லையும் சரி யூடியூப் கமெண்ட் பாக்ஸ்லையும் நிறைய பேர் வந்து கேட்டுருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த எக்ஸாமில் வந்து பார்ட் ஏல ஒரு 6 கொஸ்டின் எழுதுறேன் ப்ரோ, பார்ட் பியில் ஒரு 3 கொஸ்டின் எழுதுறேன், பார்ட் சில டைம் எழுதுறேன், சில டைம் எழுதாமல் போகிறேன். இது போல் நான் வந்து ஃபுல்லாக எழுதாமல், அதாவது 100 மார்க்குக்கு எழுதாமல் சும்மா நான் ஒரு குறைஞ்சது நான் பாஸ் ஆகிற வரைக்கும் நான் சும்மா எழுதணும் அப்படின்னா, என்னோட பேப்பர் வந்து இவாலுவேட் பண்ணாமல் போயிடுவாங்களா? ஸோ நான் கொஞ்சம் தானே எழுதியிருக்கேன் அப்படின்ற போல நிறைய பேர் வந்து கேட்டுருந்தாங்க. அப்படிலாம் தயவு செஞ்சு எதுவுமே நீ நினச்சிக்க வேணாம். ஏன்னா நிறைய பேர் இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க, நிறைய பேர் சொல்லிருக்காங்க. அப்படிலாம் கிடையாது, நீங்கள் எவ்வளோ எழுதினாலும் பேப்பர் இவாலுவேட் பண்ண போகிறாங்க, 100% இவாலுவேட் பண்ண போகிறாங்க தான். ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க்குக்கு எழுதுனீங்க அப்படின்னா, ஒரு பயமும் படாமல் அமைதியாக இருக்கலாம். ஏன் அப்படின்னா, நீங்கள் 100 மார்க் இப்போ நீங்கள் அந்த ஜஸ்ட் பாஸ் ஆகிறது மட்டும் எழுதியிருக்கேன், நான் 45 மார்க் எழுதிருக்கேன், 50 மார்க் எழுதியிருக்கேன் அப்படின்னா, சில டைம் வந்து நீங்கள் 45 மார்க் எழுதிருக்கேன், ஏதோ தப்பாக எழுதிருக்கீங்க, எதுவும் சரியாக வந்து பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து மார்க் கம்மி பண்ணி ஃபெயில் கூட ஆகிறதுக்குன்னு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் வந்து ஒரு 70 மார்க், 80 மார்க், அட்லீஸ்ட் ஒரு 80 மார்க் எழுதினா கூட நீங்கள் ஈஸியாக வந்து ஜஸ்ட் பாஸ் அப்படின்ற போல சொல்லிடலாம். அதான் நீங்கள் என்ன தான் தப்பு அதில் பண்ணி வச்சிருந்தாலுமே ஜஸ்ட் பாஸ் ஆகுது ஈஸியாக பண்ணிடுவாங்க. ஏன்னா நிறைய எழுதி வச்சிருக்கீங்க, ஸோ 1-2 மார்க் ஏதாவது பாஸ் பண்ணணும்னு நினச்சா கூட அங்கங்கே போட்டு போட்டு பாஸ் பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் கரெக்டாக 45 மார்க் தான் எழுதிருக்கீங்க, பார்ட் ஏல ஒரு 6, பார்ட் பியில் ஒரு 3 கொஸ்டின் மட்டும் எழுதிருக்கீங்க அப்படின்னா, அது என்ன தப்பாச்சு அப்படின்னா, அதுக்கு வந்து மார்க் போடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மியாயிடுவாங்க. ஏன் அப்படின்னா, ஸ்டாஃப் சேலில் வந்து மார்க் போட முடியாது, உங்களுக்கு அவ்வளோ மார்க் போடணும்னு நினச்சா கூட உங்கள் பேப்பர்ல வந்து கண்டென்ட் இருக்காது. நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, 3 மணி நேரம் நான் எதுக்கு உட்காந்து எழுதணும், அதாவது ஜஸ்ட் பாஸ் ஆகிறதுக்கு ஒரு 45 மார்க் மட்டும் எழுதிட்டு போயிடுறேன். அது மாதிரி தப்பை யாரும் பண்ணாதீங்க. இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்க ஒரு சமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம விடக்கூடாது. அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் பார்ட் ஏலேருந்து பார்ட் சி வரைக்கும் தெரியுதோ தெரியாது ரிலேட்டடாக கொஞ்சமாக எழுதுவீங்க. இப்போ பார்ட் பியில் எழுதுறீங்க அப்படின்னா, ரிலேட்டடாக கொஞ்சமாக எழுதினாலும் ஒரு 3-4 மார்க் தாராளமாக போடுவாங்க. அப்படி வந்து உங்களுக்கு மார்க்கிங்கையும் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லைனாலுமே, சும்மா கண்டென்ட் இருக்குல்ல, ஸோ கண்டென்ட் இருக்கிறதுனால சும்மா போடணும்னாச்சு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அது அவங்க கொடுக்கணும் ஸ்டாஃப்ஸுக்கு. சரியா, அதான் சொல்கிறேன், நீ எதுவும் எழுதாமல் இருக்கிறதுக்கு சும்மா எழுதிட்டு வாங்க, அந்த 3 மணி நேரத்தை கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸோ இதனால் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டால் போல, இப்போ வந்து நான் கொஞ்சமாக எழுதினாலும் இவாலுவேட் பண்ணாமல் போயிடுவாங்களா? அப்போலாம் எதுவுமே கிடையாது, 100% இவாலுவேட் பண்ணுவாங்க. ஆனால் என்ன அப்படின்னா, 100 மார்க்குக்கு எழுதுனீங்கன்னா நம்மளுக்கு பெஸ்ட்டு, நம்ம எப்படி இருந்தாலுமே வந்து கண்டிப்பாக ஜஸ்ட் பாஸ் ஆகிடுவோம் அப்படின்ற போல நம்பிக்கையோடு இருக்கலாம். அதுதான் நான் சொல்ல வர்றேன். ஸோ 100 மார்க்கு ஃபுல்லாக எழுதுங்க, அதுதான் நான் சொல்ல வரேன். சரியா, ஸோ இது வரைக்கும் 100 மார்க் எழுதிருக்கவங்களுக்கு எந்த பயமும் இல்லை, நீங்கள் கண்டிப்பாக பாஸ் ஆகலாம். சரியா, ஸோ இதான் விஷயமே. ஸோ வந்து கம்மியாக எடுத்தவங்களுக்கும் எதுவும் ப்ராப்ளம் இல்லை, அதை கம்மியாக எழுதிட்டு வந்தவங்களுக்கும் உங்களுக்கு வந்து பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. சரியா, எதுவும் ஒரி பண்ணிக்க வேணாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இதில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்க, வரேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ நான் அப்படி இஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக வந்து சார் எல்லோரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்க, அங்கேயும் சொன்னி கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன். இன்னொன்று இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சி, பை பை, சீஸ்.